வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோடி போலீசாரின் நடவடிக்கையால் சரமாரியாக தாக்குதலுக்குள்ளான யாழ்ப்பாள்களி மாணவர். ரசிகர்களால் தாக்குதலுக்குள்ளான வீரர் பருத்தித்துறை வைத்தியசாலையில் அனுமதி. சாந்தனி இலங்கை கலைத்து வருவதற்கு ஜனாதிபதி இணக்கம். இந்திய துணை உயர்ஸ்தானிகருக்கும் தமிழரசுக் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு. ஜனாதிபதியின் வீட்டை எடுத்த சம்பவம், ஆசிரியர் ஒருவர் கைது. மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஜனநாயகத்துக்கு எதிரான செயல், சட்டத்தரணி சுகாஸ் தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு விடுதலையானவர்களில் ஒருவரான சாந்தனி இலங்கை கலைத்து வருவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கும் இணக்கம் தெரிவித்துள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பாக இன்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது ஜனாதிபதி மற்றும் வெளிவிவகார அமைச்சர் ஆகியோருடன் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பிரஸ்தாபித்த நிலையிலேயே ஜனாதிபதியினால் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிந்துளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பம்பரகலை தோட்டத்தில் குளவிக்கோட்டுக்கு இலக்காகிய 5 பெண் தொழிலாளர்கள் லிந்துளை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் என லிந்துளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் இன்று காலை 10:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மேலதிக விசாரணைகளை லிந்துளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் 76வது சுதந்திர தினத்தினை முன்னிட்டு வடமராட்சி 4வது சிங்கப்பாக ரெஜிமெண்ட் ஏற்பாட்டில் கொலின்ஸ் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நேற்று நடத்தப்பட்ட இறுதிப் போட்டியில் கைகலப்பு ஏற்பட்டதில் வீரர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சமரபாகு நியூட்டன் விளையாட்டுக் கழகத்தை எதிர்த்து வதிரி டயமண்ட் விளையாட்டுக் கழகம் மோதியிருந்த நிலையில் வதிரி டயமண்ட் அணி 4 கோல்களை போட்ட நிலையில் வெளியிலிருந்த ரசிகர்களால் மைதானத்தில் நின்ற வீரர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உடனடியாக காயமடைந்த வீரர் பருத்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ராணுவத்தினர் தலையிட்டு குழப்பத்தை தணிக்க முயற்சித்த போதும் நீண்ட நேர இழுபறிக்கு பின்னரே அமைதி ஏற்பட்டு தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்வுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்னுமொரு அலெக்ஸாக எண்ணி வட்டுக்கோட்டி போலீசார் கொன்றாலும் என்ற பயத்திலேயே அங்கிருந்து ஓடி வந்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்தேன் என தெரிவித்த பாதிக்கப்பட்டவர், எனக்கு எது நடந்தால் வட்டுக்கோட்டை போலீசாரை முழுமையான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீசாரின் தாக்குதலுக்குள்ளான யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவன் கருணாகரன் நிதர்ஷன் தனது உயிரை காப்பாற்றுமாறு கோரி இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்துள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே பாதிக்கப்பட்டவர் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், எனது கற்றல் நடவடிக்கைகளுக்காக இன்று காலை யாழ் பல்கலைக்கழகத்துக்கு வீட்டிலிருந்து புறப்பட்டேன். இந்நிலையில் சித்தங்கனி எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு சென்றுவிட்டு மீள திரும்பி வந்தபொழுது வட்டை இந்த கல்லூரி கண்மையாக நின்ற போலீசார் வழிமறித்துள்ளனர். வழிமறித்த போலீசார் நாம் மறித்த பொழுது எதற்காக நிற்காது சென்றாய் என கேட்டனர். இந்நிலையில் போக்குவரத்து போலீசார் இல்லை என்ற அடிப்படையில் அவசரமாக சென்றேன் என கூறினேன். இந்நிலையில் திடீரென அங்கு வந்த சிவிலோடை தரித்த போலீசார் வீதியில் வைத்து சரமாரியாக தாக்கியிருந்தனர். இதனை காணொலியும் எடுத்தேன். இந்நிலையில் தொலைபேசியினையும் பறித்து என்னை போலீஸ் நிலையத்துக்கு அருகில் உள்ள அறை ஒன்றுக்கு கொண்டு சென்றனர். அறையினுள் போலீசார் காலை விரித்து தலைகீழாக தூக்கி அடித்தனர். அடித்துக் கொன்று தொலைபேசியில் உள்ள காணொலியை அளிப்பதற்கு தொலைபேசி கடவுச் சொல்லி கேட்டனர். நான் மறுத்தேன். மறுத்த பொழுது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினர். போக்குவரத்து விதிகளை மீறியிருந்தால் எனக்கு தண்டம் விதியுங்கள், இல்லை நீதிமன்றம் அனுப்புங்கள் என கூறியும் அடித்துள்ளனர். இதனையடுத்து எனக்கு சுவாசம் உள்ளெடுக்க பிரச்சினை ஏற்பட்டது. இதனையடுத்து உடனடியாக என்னை வெளியில் கொண்டு வந்து அமர்த்தினர். அமர்த்திய பொழுது வீதியில் என்னை அடித்து செய்தி கேட்டு தாயார் வருகை தந்தார். இந்நிலையில் வீதியில் தாக்கிய போது கடையிலிருந்த சிசிடிவி காணொலியை அளிப்பதற்காக போலீசார் அனைவரும் சென்றுவிட்டனர். அடிக்க பயந்திருந்த நான் அலெக்ஸுக்கு நடந்த சம்பவத்தை நினைத்து பயத்தில் ஓடி வந்துவிட்டேன். தற்பொழுது மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாட்டினை பதிவு செய்கின்றேன். இன்னுமொரு அலெக்ஸாக எண்ணி வட்டுக்கோட்டை போலீசார் கொன்றாலும் என்ற பயத்திலேயே ஓடி வந்தேன். எனக்கு எது நடந்தால் வட்டுக்கோட்டை போலீசாரை முழுமையான பொறுப்பினையும் ஏற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இப்படி காலில் பிடிச்சி பிடிச்சி தூக்கினவர், மற்ற போலீஸ்களை அடி ஏலா கடத்தினே எனக்கு மூச்சுழுக்க வலிக்கிட்டது. மூச்சுழுக்க வலிக்கிட இதுலேயே அடிச்ச ஏலா தானே பிடிச்ச ஒன்று ரெண்டு பேர் அடிக்கல, ஒரு 5-6 பேர் அடிக்கே ஞாபகம் அலெக்ஸ் இருந்த அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்படிதான் பயத்திலேயே இவ அடிச்சு சாக்கொண்டு ஓடினோட பயத்திலேயே மனிதருமான கொடுக்கல எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். எனக்கு நடந்த இவதான் காரணம். யாழ்ப்பாணம் வடமராட்சி தொண்டுமனாறு சன்னதியான் ஆசிரமத்தினரால் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கரடிப்புழுவு, பழம்பாசி, மாமடு, தண்டுவான், 17ஆம்கட்டி ஆகிய கிராம சேவையாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட 80 குடும்பங்களுக்கு ரூபாய் 3,52,000 பெறுமதியான அத்தியாவசியமான உணவுப் பொருட்களும், தண்டுவான் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்கும் மிக நீண்ட தூரத்திலிருந்து பாடசாலைக்கு வருகை தரும் மாணவர்கள் ஐவருக்கு ரூபாய் 2,35,000 ரூபாய் பெறுமதியான துவிச்சக்கர
வண்டிகளும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் வற்றாப்பளை மொழியவளி பகுதியைச் சேர்ந்த சின்னத்துறை ஜெயஸ்தாஸ் என்பவர்களுக்கு விவசாய நடவடிக்கைகளுக்காக 70,000 ரூபாய் பெறுமதியான நீரிழைக்கும் இயந்திரம் என்பனவும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த உதவிகளை சன்னதியான ஆசிரம முதல்வர் கலாநிதி மோகனதாஸ் சுவாமிகள் தனது ஆசிரம தொண்டர்களுடன் நேரடியாக சென்று வழங்கி வைத்துள்ளார். இந்திய துணை உயர்ஸ்தானிகர் டாக்டர் சத்யஞ்சல் பாண்டே அவர்களுக்கும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் வடகிழக்கில் குறிப்பாக கிழக்கில் இந்திய அரசினால் மேற்கொள்ளப்பட இருக்கும் அபிவிருத்தி மற்றும் வாழ்வாதார திட்டங்கள் பற்றி கலந்துரையாடப்பட்டதுடன் மயிலத்தமிடு மாதவனி பண்ணையாளர்களின் பிரச்சினை தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதில் தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ரசானக்கியன், த கலையரசன், முன்னாள் மாநகர முதல்வர் தி சரவணபவன் உட்பட மட்டக்களப்பு தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னணி தலைவர், செயலாளர் மற்றும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்த கல்லூரியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பீடம் கல்வி அமைச்சர் சுசர் பிரேமஜெயந்தவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கல்லூரியின் பதில் அதிபர் தலைமையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற இந்த திறப்பு விழா நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கியன் ராமநாதன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் பேட்ரிக் ரஞ்சன், வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர், ஆசிரியர், அதிபர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2021 அடிக்கல் நாட்டப்பட்ட குறித்த தொழில்நுட்ப ஆய்வுக் கூடம் 3 மாடிகளை கொண்டதாக 76 மில்லியன் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மற்றும் அமைதியான வழியில் போராடிய மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் ஜனநாயகத்துக்கு எதிரான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தி நிற்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தினை கரைநாளாக அறிவித்து முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் பல தாக்கப்பட்டமை குறித்து கொழும்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் இல்லத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழர் தாயகத்தின் பல பிரதேசங்களில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டங்களில் பல தாக்கப்பட்டும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டும் அரசாங்கம் தனது அராஜகத்தை வெளிப்படுத்தியிருந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார நெருக்கடிகளுக்கு நிதியுதவி வழங்குகின்ற சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் இலங்கை அரசாங்கத்தினது ஜனநாயகத்தின் குரலை நசுக்கும் செயற்பாடுகளை அவதானித்து செயற்பட வேண்டும் எனவும் சட்டத்தரணி சுகாஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொல்லப்பட்டியில் உள்ள தற்போதைய ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லம் எரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். பொருளஸ்கமோ பிரதேசத்தைச் சேர்ந்த 46 வயதுடைய ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் தனியார் மேலதிக வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்தும் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.